அனைவருக்கும் வணக்கம். வாரத்தில் 3 நாட்கள் திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் அங்கன்வாடியில் குழந்தைகளுடன் சிறு சிறு குழு செயல்பாடுகளை நடத்துவோம். ஒவ்வொரு நாளும் வருகை பதிவு, திருப்புதல், குழந்தைகளுக்கான பாடல்கள் அல்லது கதைகள், எண்கள் மற்றும் எழுத்துக்கள் படிப்பது மற்றும் வீட்டுப்பாடம் உள்ளிட்ட 45 நிமிட செயல்பாடுகள் இதில் அடங்கும். வாருங்கள் அவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். வாரத்தில் 3 நாட்கள் குழந்தைகளுடன் நாம் செய்யப்போகும் செயல்பாடுகள் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். திங்கட்கிழமை செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம். வருகை பதிவு. குழந்தைகளின் பெயர்கள் அழைக்கப்படும் போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள். செயல்பாடு. குழந்தைகளை நின்று அமரும் செயலை செய்ய சொல்லுங்கள். தலையில் நோட்டு புத்தகத்தை வைத்து அது கீழே விழாமல் அமர்ந்து எழ வேண்டும். இதை ஒவ்வொருவரையும் 5 முறை செய்ய சொல்லுங்கள். திருப்புதல். வெள்ளிக்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும். உங்களது அம்மா சனிக்கிழமை என்ன கதை சொன்னார், அதை பற்றி குழந்தைகளிடம் கேட்கவும். செயல்பாடு. குழந்தைகளை வடிவங்களில் குதிக்கும் செயல்பாட்டை கொடுங்கள். உதாரணமாக தரையில் சில வடிவங்களை வரைந்து அதன் பெயரை சொல்லியபடி குதிக்க வேண்டும். பாடல். என் செல்ல செல்ல அம்மா என்ற குழந்தை பாடலை உங்களது குழந்தைகளை பாடச் செய்யுங்கள். செயல்பாடு. இந்த படத்தில் உள்ள 2 சிவப்பு நிற காய்கறிகளை பிரிக்கவும். இந்த படத்தில் நிலத்தடியில் வளரும் காய்கறிகளை பிரிக்கவும். கசப்பான ருசியுள்ள காய்கறிகளை பிரிக்கவும் முதலியன இந்த வகைப்பாட்டு செயல்பாட்டை வெவ்வேறு வழிகளில் செய்யுங்கள். எழுத்து செயல்பாடு. குழந்தைகளை அ இ என்ற எழுத்துக்களை படிக்க செய்யுங்கள். வீட்டுப்பாடம். ஒரு தக்காளி கொண்டு வரும் வீட்டுப்பாடத்தை குழந்தைகளுக்கு கொடுங்கள். புதன்கிழமை செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்வோம். வருகை பதிவு. குழந்தைகளின் பெயர்கள் அழைக்கப்படும் போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள். செயல்பாடு. இப்போது குழந்தைகளை பொருட்களை தாண்டுதல் விளையாட்டை விளையாடச் செய்யுங்கள். திருப்புதல். திங்கட்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும். செயல்பாடு. குழந்தைகளுடன் பேசுங்கள். நீங்கள் எப்போதாவது சுற்றுலா சென்றிருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாரும் எங்கே இருந்தீர்கள்? யாருடன் சென்றீர்கள்? நீங்கள் அங்கு என்ன செய்தீர்கள்? அங்கு சென்ற உங்கள் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். கதை. குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள். நண்பர்கள். குரங்கு, எலி, முயல், அணில், கரடி என 5 நண்பர்கள் இருந்தனர். ஒரு நாள் அனைவரும் சுற்றுலாவிற்கு சென்றனர். வெகு நேரம் வரை விளையாடி கொண்டே இருந்தனர். குரங்கு சொன்னது, நாம் இப்போது சாப்பிட வேண்டும். எல்லோரும் விரைவாக கிடைப்பதை கொண்டு வந்தார்கள். கேரட், முள்ளங்கி, தக்காளி, ஆப்பிள், முட்டைக்கோஸ் ஆகியன கிடைத்தன. அனைவரும் காய்கறிகளை கழுவி வெட்டி சாலட் செய்து மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டனர். கதையை சொன்ன பிறகு, கதை உங்களுக்கு எப்படி பிடித்தது? மேலும் கதையின் அடிப்படையில் எளிய மற்றும் கடினமான கேள்விகளை கேட்கவும். செயல்பாடு. பிறகு அனைவரும் சேர்ந்து சாலட் தயாரித்து ஒன்றாக சாப்பிடுவார்கள். எண்கள் செயல்பாடு. 11 முதல் 15 வரையுள்ள எண்களை எழுதி வாசிக்க சொல்லுங்கள். வீட்டுப்பாடம். சாலட் எப்படி சுவையாக இருக்கிறது என்று குழந்தைகளிடம் கேளுங்கள். வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம். வருகை பதிவு. குழந்தைகளின் பெயர்கள் அழைக்கப்படும் போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள். செயல்பாடு. தரையில் ஒரு நேர்கோட்டை உருவாக்கி கால் தடங்களை உருவாக்கி கவனமாக கோட்டை தொடாமல் நடக்க செய்யுங்கள். திருப்புதல். புதன்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும். செயல்பாடு. குழந்தைகள் படத்தை பார்த்து எண்ணும் செயல்பாட்டை நடத்துங்கள். உதாரணமாக, இந்த படத்தில் என்ன தெரிகிறது? பொருட்களின் எண்ணிக்கையை எண்ணி மிக பெரியது எது, குறைந்தது எது என்று சொல்ல சொல்லுங்கள். பாடல். தோசையம்மா தோசை என்ற குழந்தை பாடலை உங்களது குழந்தைகளை பாடச் செய்யுங்கள். செயல்பாடு. இசைக்கு ஏற்ப கூழாங்கற்களை அடுக்குதல். வட்டத்திற்கு வெளியே ஓடும் குழந்தை ஒரு எண்ணை சொல்லியபடி ஓட வேண்டும். மற்ற குழந்தைகள் எண்ணுக்கு ஏற்ப கற்களை அடுக்கி வைக்க வேண்டும். ஆசிரியர் இசைப்பதை நிறுத்தியதும் சரியாக அடுக்காத குழந்தை ஓட வேண்டும். எழுத்து செயல்பாடு. குழந்தைகளை
என்ற எழுத்துக்களை படிக்கச் சொல்லவும். வீட்டுப்பாடம், குழந்தைகளிடம் வளைவு கோடுகளை வரைவதற்கு வீட்டுப்பாடமாக கொடுங்கள். குழந்தைகளுடன் நீங்கள் செய்த செயல்பாடுகளின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.